வணக்கம் எட்டாம் வகுப்பு இரண்டாவது பருவம் இப்போ அவங்களுக்கெல்லாம் அரையாண்டு தேர்வு வரப்போகுது அதற்கான மாடல் கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டாம் பருவ தேர்வு மொத்தம் அவங்களுக்கு டெஸ்ட் வந்து ரெண்டரை மணி நேரம் மதிப்பெண் வந்து அறுபது மதிப்பெண் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொன்றுக்கு அரை மார்க் ரெண்டரை மார்க் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்ட் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அஞ்சு அண்ணன் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அரை மார்க் ரெண்டரை மார்க் அதற்கான பக்கங்கள் கொடுத்துருக்கேன் கோனார் சரியான சரியானுடைய தேர்ந்தெடுத்துல அது அஞ்சு கொஸ்டினுக்கும் பக்கம் இருக்குது பார்த்துக்கோங்க ஆறாவது பக்கம் நாற்பத்தொன்னாம் பக்கம் இருபத்தெட்டாம் பக்கம் நாற்பத்தி ஏழாவது பக்கம் தொண்ணூற்றி தொண்ணாவது பக்கம் பாருங்கள் அந்த அதுக்கான ஆன்சர் நீங்கள் அது ஆன்சர் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கோடிட்டு இடத்தை நிரப்புக அஞ்சு இருக்கும் அறரை மார்க் ரெண்டு மதிப்பெண் அது பக்கம் பதினஞ்சு நாற்பத்தொன்று இசைக்கருவிகள் டேஸ் செய்யப்படும் அது வந்து இரண்டு வகைப்படும் புத்தகத்தில் இருக்குது பக்கம் முப்பத்தி ஆறு அடுத்து எண்பத்தி ஆறாவது பக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் அடுத்து பொருத்துகை பொறுத்துகை வந்து அஞ்சு இருக்குது ஒவ்வொன்றுக்கு அரை மார்க் மொத்தம் ரெண்டு மார்க் அஞ்சு இருக்குது ஒவ்வொன்றுக்கு அரை மார்க் ரெண்டு மார்க்கு பக்கம் வந்து நூற்றி பத்தாவது பக்கம் இருக்குது அடுத்து அடிப்பெறலாமல் எழுதுக கற்றோர்க்கு கல்வி அப்படின்னு தொடங்குகிற பாட்டு அதுக்கு நாலு மார்க்கு திருக்குறள் ஏதாவது ஒரு பாட்டு வரும் அதுக்கு வந்து ரெண்டு மார்க்கு உங்களுக்கு ஆறு மார்க்கு மனப்பாட பாடல் வந்து உங்களுக்கு ஆறு மார்க் அடுத்து புதிய சொற்களை உருவாக்குக ஏதேனும் மூன்று எழுதுனா போதும் அது வந்து முப்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது புதிய சொற்களை உருவா உருவாக்குக ஏதாவது மூணுன்னு எழுதணும் பக்கம் வந்து முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டாவது பக்கம் ஒரே ஒரு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள் மா ப்ளஸ் மரம் மாமரம் தேன் ப்ளஸ் கூடு தேன் கூடு இந்த மாதிரி எழுதணும் இதை படிச்சுக்கோங்க பக்கம் முப்பத்தி ரெண்டாவது பக்கம் புதிய சொற்களை உருவாக்க மூணு எழுதுனா போதும் ஒவ்வொன்றுக்கு ஒரு மார்க் மூணு மார்க் அடுத்து குருவினா ஏதேனும் ஐந்து வினாங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு கொஸ்டின் ரெண்டு மார்க்கு அஞ்சு இண்டு ரெண்டு பத்து மார்க் மொத்தம் ஏழு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க மொத்தம் அஞ்சு எழுதுனா போதும் அது நாலாவது பக்கம் பதினொன்றாம் பக்கம் இருபதாம் பக்கம் நாற்பத்தஞ்சாம் பக்கம் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இந்த பக்கங்களை பாருங்கள் இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் அடுத்து வந்து ஏதே அடுத்து சிறுவினா ஏதேன்னு மூன்று விடையாளி மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு மூணு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும் ஒவ்வொன்றுக்கு நாலு மார்க்கு மூணு ரெண்டு நாலுக்கு ப பன்னிரெண்டு மூணாங்க பன்னிரெண்டு மார்க் சரிங்களா பக்கம் வந்து அஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூறு இந்த பக்கத்தை பாருங்கள் அதுக்கான ஆன்சர் இருக்கும் நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா ரெண்டு எழுதனால் போதும் ஒவ்வொன்றுக்கு அஞ்சு மார்க்கு மொத்தம் பத்து மார்க் சிந்தனை வினா நாற்பத்தி ஏழாவது பக்கம் ஐம்பத்தி நான்காவது பக்கம் தொண்ணூறாவது பக்கம் அஞ்சாவது பக்கம் பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறியை இடுக ரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூன்று மார்க்கு இது முப்பத்தி நான்காவது பக்கம் இருக்குது கைடில் சரியா முப்பத்தி நான்காவது பக்கம் இருக்குது அடுத்து கட்டுரை வரைக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பில கொண்டு கட்டுரை எழுதுக முன்னுரை நூலகத்தின் தேவை வகை வகைகள் நூலகத்தில் உள்ளவை படிக்கும் முறை முடிவரை இது பக்கம் வந்து முப்பத்தி ஐந்து இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இது பக்கம் வந்து அறுபத்தி ஏழில் இருக்குது திரும்ப ஒரு திருப்பு பக்கத்து சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திரும்ப ஒரு முறை கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க பக்கங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஆறாவது பக்கம் நாற்பத்தி ஒன்றாவது பக்கம் இருபத்தெட்டாம் பக்கம் நாற்பத்தி ஏழாவது பக்கம் தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கம் பதினைந்தாவது பக்கம் நாற்பத்தி ஒன்றாவது பக்கம் முப்பத்தி ஆறாவது பக்கம் எண்பத்தி ஆறாவது பக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் நூற்றி பத்தாவது பக்கம் நூற்றி பதினெட்டாவது பக்கம் அடுத்து முப்பத்தி இரண்டாவது பக்கம் நாலாவது பக்கம் பதினொன்று அப்புறம் இருபது நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஐந்து இருபது எழுபத்தைந்து எண்பத்தைந்து தொண்ணூறு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு தொண்ணூறு ஐந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழு இந்த பக்கங்களை பாருங்கள் இந்த கேள்விக்கான பதிகள் அதில் இருக்கும் படித்த நல்ல முறையில் தேர்வு மாணவர்களை நன்றி வணக்கம்